கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம். தவக்காலத்தில் திருவழிபாடு சட்ட முறைப்படி 2 நாட்களில் உன்னதங்களிலே பாடப்படும். அந்த 2 புனித சூசியப்பருடைய திருவிழா மார்ச் 19 கப்ரியல் தூதுவர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன திருவிழா மார்ச் 25. இந்த 2 தான் திருவழிபாடு சட்ட முறைப்படி உன்னதங்களிலே பாடப்படும். ஆனால் நாம் இன்று மார்ச் 12 உன்னதங்களிலே பாடி இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். ஏனென்றால் இன்றைய தினம் மார்ச் 12 புனித பிரான்சிஸ்கு சவேரியார் 1622 திருத்தந்தை 15 கிரகரி மூலம் புனித பட்டம் அவருக்கு கிடைத்தது. அவர் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அந்த நாளை ஏற்று நாம் நம்முடைய பங்கு திருவிழாவாக கொண்டாடுவதால் தான் இன்று உன்னதங்களிலே பாடப்பட்டது. ஆனால் முறைப்படி அது பாடப்படக்கூடாது. இன்று நாம் நம்முடைய பங்கு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய திருவிழா. புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். நவ நாட்களிலே குருக்கள் இதை பற்றி சொல்லியிருப்பார்கள். மற்றும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் உங்களுடைய பாதுகாவலுடைய வாழ்க்கையை பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியைப்படி இன்றைய 2 இது ரெண்டுமே நாம் பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கை முறை நற்செய்திக்காகவே என்பதை திட்டவட்டமாக நமக்கு சொல்லப்படுகிறது. 2 புனித பவுல் அடியார் என்ன சொல்கிறார்? நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. ஓட்டுமே இஃப் ஐ டு நாட் ப்ரீச் த காஸ்பல். புனித பவுல் அடியாரை பாருங்கள். அவர் முற்றிலும் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவர். கிறிஸ்துவனுடைய படிப்பினைகளுக்கும் நற்செய்திக்கும் எதிராக இருந்தவர். ஆனால் எப்போது அவர் மனம் திரும்பப்பட்டு தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு கிறிஸ்து யார் என்றதை அவர் அறிந்தாரோ, கிறிஸ்துதான் உண்மையான கடவுள் என்பதை அறிந்த பிறகு அவர் முற்றிலும் தன்னுடைய வாழ்க்கையை அவருக்காக நற்செய்தி அறிவிப்பதற்காக செலவிடுகிறார். கடைசியில் அந்த நற்செய்திக்காக இறை இயேசுவின் மீதுள்ள அன்புக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார். ஒரு இரத்த சாட்சியாக மாறுகிறார் புனித பவுலடியார். அவர்தான் தன்னுடைய அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார்? நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று. எனக்கு கேடு விளையும், நான் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு கேடு விளையும் என்று அவர் திட்டவட்டமாக சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு என்ன சொல்கிறார்? உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நாம் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பங்கு பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அவரும் இந்த உண்மையை அறிந்து தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். புனித பிரான்சிஸ்கு சவேரியார் 1506 ஏப்ரல் 7 ஸ்பெயின் தேசத்தில் ஜேவியர் என்ற அரண்மனையில் பிறக்கின்றார். அவர் நல்ல செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் 9 அவர் தன் தந்தையை இழந்து விடுகிறார்.
ஆனால் அவருடைய தாய் அவரை மறைக்கல்வியிலும் நற்செய்தியின் முறைப்படி அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் இளம் வயதிலேயே அவரை வாழ்க்கை நல்ல முறையில் நடக்க அவருக்கு உதவி செய்கிறாள். ஆனால் சிறுவன் பிரான்சிஸ் தன்னுடைய மேல் படிப்புக்காக பாரிஸ் பல்கலைக்கழகத்திற்கு வருகிறார். அங்கே தன்னுடைய படிப்பெல்லாம் முடித்துவிட்டு அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றுகிறார். அந்த சமயத்தில் அவர் பேரும் புகழும் பெற்று ஒரு ஆடம்பர வாழ்க்கை, இந்த உலகை சார்ந்த வாழ்க்கை, இந்த உலக இன்பங்களை கொண்டுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் நடத்துகிறார். இறைவனை பற்றி அவர் ஒன்றும் சிந்தித்ததில்லை. ஏனென்றால் அவரிடம் எல்லாம் இருக்கின்றது. அவர் பேரும் புகழும் பெற்றவர், பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். எனவே அவர் அந்த தற்பெருமையோடு உலக ஆடம்பரத்தில் ஈடுபட்டு உலகை சார்ந்த, உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார். அந்த நேரத்தில் அவருடைய தொடர்பு லோயலா புனித இன்னாசியாரோடு அவருடைய தொடர்பு ஏற்படுகிறது. இன்னாசியார் ஏற்கனவே மனம் திரும்பப்பட்டு நற்செய்தியின்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். அப்போது அவர் இந்த வாலிபனை பார்க்கும்போது அவருக்கு பரிதாபம் வருகின்றது. எனவே அந்த வாலிபனிடம் அவர் நற்செய்தியை எடுத்துரைக்கிறார். அவர் எப்போதெல்லாம் அவரை பார்க்கும்போதும் போகும்போதும் அவர் என்ன சொல்வார், ஒருவன் இந்த உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன், வாட் டஸ் இட் ப்ராஃபிட் அ மேன் இஃப் ஹி கெயின்ஸ் த ஹோல் வேர்ல்ட் அண்ட் சஃபர் த லாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் சோல். ஆனால் வாலிபன் பிரான்சிஸ் முதலில் அதற்கு அவர் காது கொடுக்கவில்லை. ஏதோ அவர் உளறிக்கொண்டிருக்கின்றார் என்று அவரை அதை விட்டுவிட்டு போய்விட்டார். ஆனால் இறைவார்த்தையின் வல்லமையை பாருங்கள். இறைவார்த்தை எப்போதும் தன்னுடைய செயலை அது ஆற்றிக்கொண்டுதான் திரும்ப வரும். எனவே ஒரு நாள் அவர் அதை பற்றி நினைக்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை, இந்த உலக செல்வங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றது, பேர் இருக்கின்றது, புகழ் இருக்கின்றது, எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள், எனக்கு ஒரு குறையுமே இல்லை. ஆனால் என்னுடைய மனதில் அமைதி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லையே, இதையெல்லாம் அனுபவித்த பிறகும் எனக்கு ஒரு திருப்தி இல்லையே. அப்போது அவர் அந்த நற்செய்தியின் உண்மையை உணர்கின்றார். ஒருவன் இந்த உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய ஆன்மாவை அவன் இழப்பதால் அவனுக்கு என்ன பயன். அதை அவர் உணர்ந்து திரும்ப அந்த நற்செய்தியின் மேல் அவர் தியானித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றார். இந்த உலக சார்ந்தவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் லோயலா புனித இன்னாசியாரோடு சேர்ந்து அந்த சேசு சபையின், புனித லோயலா இன்னாசியார் உண்டு பண்ணின அந்த சேசு சபையின் முதல் உறுப்பினரில் ஒருவராக மாறுகின்றார் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை நற்செய்தி அறிவிப்பின் வாழ்க்கையாக மாறுகின்றது. போர்ச்சுக்கல் தேசத்திலிருந்து கிங் ஜான் திருத்தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார். இங்கே நற்செய்தி அறிவிக்க மிஷினரிஸை அனுப்புங்கள் என்று. அப்போது திருத்தந்தை புனித லோயலா இக்னாசியிடம் வேண்டுகோள் கொடுக்கிறார், யாரையாவது உங்கள் சபையிலிருந்து நற்செய்தி அறிவிக்க அனுப்புங்கள் என்று. அப்போது அங்கே அவர் இருவரை தேர்ந்தெடுக்கின்றார். இருவரை போர்ச்சுக்கல் தேசத்திற்கு அனுப்பலாம் என்று அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் அதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு நாள் தான் இருக்கின்றது அவர்களுடைய பயணத்திற்கு, கப்பலில் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அந்த இருவரில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அவரால் பயணம் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது புனித இன்னாசியார் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரிடம் கேட்கின்றார், நீ போர்ச்சுக்கல் தேசம், கிழக்கிந்திய
அந்த நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க தயாராக இருக்கின்றாயா என்று. பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பதில், நீர் எங்கே என்னை அனுப்புகிறோரோ அந்த இடத்திற்கு நான் போக தயாராக இருக்கின்றேன் என்று சொல்கிறார். ஒரு நாள்தான் இன்று நாம் எங்கேயாவது போய் நற்செய்தியை அறிவிக்க ஒரு நல்ல காரியம் செய்ய எவ்வளவோ ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறோம். குருக்கள் கூட அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகி பாரிஷ் விட்டு ஒரு பாரிஷ் போக வேண்டும் என்றால் எவ்வளவோ ஏற்பாடுகள். திடீரென்று யாரிடமாவது சொன்னால் அவங்க போக மறுக்கிறார்கள். ஆனால் அன்னை திரைசாலுடைய சபையை பாருங்கள். இன்றும் அந்த சபையில் உள்ள கன்னியர்களுக்கு எப்போ நமக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. இன்று மாலையில் அவர்களுக்கு கடிதம் கிடைக்கும், நாளைக்கு நீங்கள் இன்னொரு கம்யூனிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர். உடனே அவர்கள் ஏனென்றால் அவர்களிடம் ஒன்றும் இல்லை, மூன்று சாரி ஒரு பக்கெட், அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் வேறு இடத்துக்கு போகிறார்கள். இந்த பிரான்சிஸ்கு சவேரியார் அதே போல் ஒரு நாளுக்குள் அவர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி அவர் பயணம் செய்கின்றார். அவருக்கு தெரியும் அவர் திரும்பி வரவே முடியாது. அந்த தருணத்தில் அவரை பற்றியுள்ள வரலாற்று புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், அவர் திரும்ப போகும் அவர் திரும்பி ரெடியாகி பயணத்தை தொடங்கும் போது அவர் புனித இன்னாசியார் முன்னே வருகின்றார், அவரிடமிருந்து ஆசீர் பெறுகின்றார். அப்போது இன்னாசியார் அவருடைய கேசக்கை தூக்கி பார்க்கிறார், அவருக்கு ஒரு நல்ல பேண்ட்ஸ் அவர் போட்டிருக்கிறாரா என்று. அப்படி கூட ஒரு இல்லை, ஒரு பழைய பேண்ட்ஸ் அவர் போட்டிருக்கிறார். அந்த துணிகளோடு நற்செய்தி பரப்புவதற்காக அவர் துணிந்து அங்கே செல்கின்றார். அங்கே போகும்போது அங்கே சொல்லப்பட்டது என்னவென்றால், சேவியர் கேசல் பக்கத்தில் இருக்கின்றது, அவருடைய வீடு, அவருடைய அம்மா, அவருடைய சகோதர உற்றார் உறவினர்கள். எனவே அவர் அங்கே போகும்போது அவர் நல்ல முறையில் அங்கே போய் அவர்களை சந்தித்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் இறைபணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன், அந்த நற்செய்தியை நான் அறிவிக்கப் போகிறேன், அதே நேரத்தில் வேறு எந்த தேவைகளையோ எந்த நிலைமைகளையோ நான் பார்க்க மாட்டேன். இறைவன் எனக்கு சொல்கிறார், நாம் நற்செய்தியில் வாசிப்பது போல இயேசு தன் சீடர்களை அனுப்பும்போது என்ன சொல்கிறார், நேரே அந்த இடத்திற்கு செல்லுங்கள், இங்கும் அங்கும் போகாதீர்கள், கையிலே ஒன்றும் எடுக்காதீர்கள், பணம் பேழை ஒன்றும் தேவையில்லை. அப்படி சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர், நான் என்னுடைய உறவினர்களை என் அம்மாவை நான் பார்க்க போக மாட்டேன், நான் நற்செய்திக்காக போகின்றேன் என்று அவர் தன்னுடைய பாதையை எடுக்கின்றார். லோயலா இக்னாசியார் அவரை அனுப்பும்போது அவர் அவரிடம் என்ன சொன்னார் தெரியுமா, கோ அண்ட் செட் ஆல் ஆன் ஃபயர், போய் எல்லோரையும் அந்த நற்செய்தியின் அன்பினால் பற்றி எறிய செய்யும். அதுதான் புனித இன்னாசியார் அவருக்கு கொடுத்த வாக்கு, நீர் போய் எல்லோரையும் அந்த நற்செய்தியின் இயேசுவின் அன்பினால் பற்றி எறிய செய்யும். கோ அண்ட் செட் ஆல் ஆன் த ஃபயர் ஆஃப் லவ், கிரைஸ்ட் லவ். அதுதான் நாம் பார்க்கின்றோம். அவர் அங்கே வந்து மொழி தெரியாது, அங்குள்ள மக்களுடைய கலாச்சாரம் வேறு, அந்த மக்களுடைய உணவு வேறு, அந்த சீதோஷ்ண நிலை அது வேறு. அதையெல்லாம் பார்த்த பிறகும் அவர் துணிச்சலுடன் ஒரே ஆர்வத்தோடு எனக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் கையில் ஒரு மணியை எடுத்துக்கொண்டு அந்த மணியை அடித்து தெரு தெருவாக சொல்கின்றார். சிறு பிள்ளைகள் அவர் பின்னால் செல்கின்றார்கள் அந்த மணி ஓசையை கேட்டதும். பிறகு அவர் இந்த சிறு பிள்ளைகளை கூட்டி ஒரே இடத்தில் கூட்டி வைத்து அவர்களுக்கு அவர் மறைக்கல்வி கொடுக்கின்றார். அவர் விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தை அந்த பிரேயரையும் அருள் நிறைந்த மரியாய் திருத்துவத்தின் பிரேயர் ஐ பிலீவ் விசுவாச பிரமாணம்
இதையெல்லாம் அவர்களுக்கு படித்து கொடுக்கிறார். அதன் பிறகு அந்த பிள்ளைகளின் வழியாக பெரியவர்களுக்கு அவர் படித்து கொடுக்கிறார். இப்படி அவர் 30,000 மேல் கிறிஸ்தவர்களை அந்த 10 ஆண்டுகளுக்குள் அவர் கிறிஸ்தவர்களாக அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர் திருச்சபையை நிலைநாட்டுகிறார். எவ்வளவு கஷ்டங்களை அவர் பார்த்த பிறகும் அவர் துணிச்சலுடன் நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோக்கேடு என்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் தன் பணியை செய்து முடித்தார். இந்த திருச்சபையானது அவரை மறைபரப்பு புனிதர்களின் மறைபரப்பு த மிஷனரிஸ் பேட்ரன் ஆஃப் த மிஷனரிஸ் புனித குழந்தை தெரசாவோடு சேர்ந்து புனித பிரான்சிஸ்கு சவேரியார் மறைபரப்பு பணி செய்பவர்களின் பாதுகாவலராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 472 ஆண்டுகள் ஆகின்றது அவர் இறந்து. இன்றும் அவருடைய அந்த திரு உடல் கோவாவில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இறந்தது எப்படி இறந்தார்? அவர் எல்லா இடங்களிலும் ஜப்பான், இந்தியா, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த இடங்களிலெல்லாம் அவர் நற்செய்தியை அறிவித்து போர்ச்சுக்கல் லிஸ்பனில் இருந்தார். மலாக்கா, பிறகு அதன் கடைசியாக சீனா தேசத்துக்கு நான் போக வேண்டும், சைனாவுக்கு போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த சைனாவில் போகின்ற அந்த கப்பலுக்காக காத்திருக்கின்றார். சான்ச்வான் என்ற தீவில், அந்த தீவில் அவர் காத்திருக்கின்றார். இன்னொருவர் வந்து அவரை கூட்டிக் கொண்டு போவதாக அவருக்கு உறுதிமொழி கொடுத்திருந்தார். எனவே அந்த ஆளுக்காக அவர் காத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவருக்கு மஞ்சள் நோய், எல்லோ ஃபீவர் வருகின்றது. அந்த நோயினால் அவர் உயிர் துறக்கின்றார். அவர் உயிர் துறந்ததும் அவருடன் இருந்தவர் அவரை புதைக்கின்றார். அங்கே அவர் எப்படி புதைக்கின்றார்? ஏனென்றால் கூடிய சீக்கிரம் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு அவருடைய இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கில் குழி தோண்டி அங்கே அவருடைய திரு சடலத்தை வைத்துவிட்டு அதன் மீது சுண்ணாம்பு போடுகிறார்கள். சுண்ணாம்பு போட்டு அவரை புதைக்கின்றார். ஏனென்றால் அந்த சுண்ணாம்பினால் அவருடைய தசைகள் எல்லாம் அரித்து உடனே அது எல்லாத்தையும் அரித்து எலும்புகள் மட்டும் இருக்கும். நாம் தோண்டும் போது எலும்புகள் மட்டும் கிடைக்கும். அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு நாம் போய்விடலாம் என்ற நோக்கத்தில் அப்படி அவர் புதைக்கப்பட்டார். ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு அங்கே வந்து அந்த இடத்தை தோண்டி அவருடைய எலும்புகளை எடுக்க முயற்சித்த போது அங்கே அவருடைய உடல் உயிருள்ள உடலை போல் இருக்கின்றது. அதை பார்த்து அவர்கள் வியந்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு மலாக்கா சென்றார்கள். பிறகு அங்கிருந்து கோவாவுக்கு கொண்டு வந்து இப்போது கோவாவில் இருக்கின்றது. இந்த வருடம் டிசம்பர் மாதம் அந்த புனித பிரான்சிஸ்கு சவேரியாடு இந்த உடல் இருக்கும் அந்த பேழையை அவர்கள் கீழே கொண்டு வந்து அதை திறந்து வைப்பார்கள். இந்த வருடம் டிசம்பர் மாதம் மக்கள் அதை பார்த்து ஜபிப்பதற்காக அதை அவர்கள் தீர்மானம் செய்திருக்கின்றார்கள். இந்த வருடம் டிசம்பர் மாதம் நீங்கள் கோவாவுக்கு போனால் அவருடைய திரு உடலை உங்களால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் அவர்தான் நம்முடைய பாதுகாவலர். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நற்செய்தி அறிவிப்பது. ஆதி ஜெந்தஸ் வேட்டிகன் டாக்குமெண்ட், எவாஞ்சலி நுன்ஷியாந்தி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது? வி எக்ஸிஸ்ட் டு எவாஞ்சலைஸ். நாம் உயிரோடு இருப்பதன் ஒரே நோக்கம் எவாஞ்சலைசேஷன், நற்செய்தி அறிவிப்பு. நாம் நற்செய்தி அறிவிக்காவிடில் நமக்கு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க உரிமை இல்லை. அதை நாம் அறிகின்றோமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை அறிகின்றோமா? நம்முடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் நற்செய்தி அறிவிப்பு. தன்னுடைய வாழ்க்கையாலும் செயல்களாலும் தன்னுடைய தொடர்புகளாலும் தன்னுடைய பணிகளாலும்
நாம் அந்த நற்செய்தி அறிவிப்பவர்களாக மாற வேண்டும். நாம் பிறருக்கு நற்செய்தியாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கம். அதற்காக நாம் இந்த உலகில் வாழ்க்கை நடத்துகின்றோம். நாம் அப்படி செய்யாவிடில் நம்முடைய வாழ்க்கை இறைவனின் ஆசியுடைய வாழ்க்கையாக இருக்க முடியாது. அதனால்தான் பவுலடியார் தெளிவாக சொல்கிறார், நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று. அப்போ நாம் அதை பற்றி ஆராய்ந்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். இன்று நம்முடைய குடும்பத்தில் கேடு இருக்கின்றது, தீமைகள் இருக்கின்றன. இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் இருக்கின்றன, குடும்பத்தில் இருக்கின்றன, நம்முடைய பங்குகளில் கேடுகள் இருக்கின்றன, நம்முடைய சமுதாயத்தில் கேடுகள் இருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன? நாம் நற்செய்தி அறிவிப்பவர்களாக இல்லாமல் இருப்பது. நாம் எப்போது நம்முடைய வாழ்க்கையாலும் நம்முடைய செயல்களாலும் நம்முடைய தொடர்புகளாலும் இறை இயேசுவின் அந்த வார்த்தைகளை, இறை இயேசுவின் அன்பை பகராமல் இருக்கின்றோமோ, அப்போது நாம் கேடுக்கு உட்கொள்ளப்பட்டவர்களாக மாறுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் நேரிடும், நம்முடைய வாழ்க்கையில் கேடுகள் வரும். ஆனால் ஒருவன் நற்செய்தி அறிவிக்கின்றான் என்றால், எவ்வளவு பெரிய நோய்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கேடுகள் வந்தாலும், அதை எதிர்த்து நிற்கும் சக்தி அந்த நற்செய்தியின் மூலம் அந்த ஆளுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அதைத்தான் நாம் இன்று நம்முடைய புனித பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அவர் நற்செய்தி அறிவிப்பவராக இருந்ததால் தான் அவருடைய உடல் கூட கெடாமல் இருக்கின்றது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. ஆனால் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் தன்னுடைய முழு வாழ்க்கையும், அவர் இன்னாசியாருக்கு கடிதம் எழுதும்போது என்ன எழுதுகிறார், அங்கிருந்து கடிதம் எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார், எனக்கு இங்கே உண்பதற்கு நேரம் இல்லை, என்னுடைய ஜபங்களை செய்யக்கூட எனக்கு நேரம் இல்லை, மக்கள் திரளான மக்கள் என் பக்கத்தில் வருகின்றார்கள், இயேசுவை பற்றி அறிய தாகமாக இருக்கின்றார்கள், என்னுடைய உடன் சகோதரர்கள் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக சத்தம் போட்டு அங்கே லெக்சர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு இங்கே மக்கள் எப்படி தாகமாக இருக்கின்றார்கள் அந்த இயேசுவை அறிவதற்காக, நற்செய்தியை அறிவதற்காக, அவர்கள் அதை உணர்ந்திருந்தால் அதை விட்டுவிட்டு அவர்கள் இங்கே வந்திருப்பார்கள் என்று அவர் தன்னுடைய அந்த கடிதத்தில் புனித இன்னாசியாருக்கு எழுதுகிறார். எப்படிப்பட்ட ஒரு புனிதர் நமக்கு பாதுகாவலாக இருக்கின்றார். அவருடைய உடல் கெடாமல் இருப்பது அந்த நற்செய்தி அறிவிப்பதனால். நாம் இன்று வாழ்க்கையில் கேடுகள் இல்லாமல் இருக்கணுமா? நற்செய்தி அறிவியுங்கள். உங்களில் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் நோய்களையும் எதிர்ப்புகளையும் தாங்கி அதை வெல்ல வேண்டிய சக்தி வேண்டுமா? நற்செய்தியை அறிவியுங்கள். நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. அது நிச்சயம். நீங்கள் நல்ல செல்வந்தர்களாக இருக்கலாம், நல்ல உடல் நலம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த மன அமைதி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் வல்லமை அற்றவர்களாக தான் இருப்பீர்கள். இந்த உலகை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த உலக இன்பங்களுக்கு அடிமைகளாக இருப்பீர்கள். அதைத்தான் நம்முடைய புனிதர் மூலம் நாம் அறிய வருகின்றோம். இன்று அவர் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்றார். எனவே உங்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையைப் போல் இருக்க வேண்டும். நாம் அந்த நற்செய்தியின் அந்த வேல்யூஸ், அந்த நற்செய்தியினுடைய அந்த கோட்பாடுகளையும் அதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து பிறருக்கு அதை பகிர்கின்றோமா? எனவே இன்று இந்த திருவிழாவை கொண்டாடும் நீங்கள் உங்களுடைய பாதுகாவலரிடம் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இந்த பங்கிற்காகவும் முக்கியமாக ஜெபியுங்கள். அதன் பிறகு நற்செய்தியை அறிவிப்பவர்களாக எப்போதும் எந்த தருணத்திலும் பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுக்க, நற்செய்தியை பற்றி சொல்லிக் கொடுக்க, தன் வாழ்வில் அதை வாழ்ந்து காட்டுபவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் இறைவனின் ஆசீர் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய குடும்பத்தில்
நிலைத்து நிற்கும். எனவே இந்த திருப்பலியின் போது இந்த கருத்துக்காக புனித பிரான்சிஸ்கு சவீரியார் வழியாக இறைவனை வேண்டுங்கள்.